வாட்ஸ்அப் மக்களே, ஜிம்முக்கு போனவுடனே முதல்ல பல்கிங் பண்ணுமா இல்லை கட்டிங் பண்ணுமா, இந்த சந்தேகத்துக்கு பதில் கொடுக்கறதுக்கு தான் இந்த வீடியோ. முக்கியமாக நீங்கள் ஒரு ஸ்கினி ஃபேட் கையாக இருந்தால் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். ஒரு நார்மல் சராசரி மனுஷன் இவருக்கு மசில் கெயின் பண்ணால் போதும்ப்பா, பெருசாக எதுவும் வேணாம், ஆட்டோமேட்டிக்காக இவர் சூப்பராக தெரிய ஆரம்பிச்சிருவார். இதுக்கு என்ன செய்யணும், ரெகுலராக ஜிம்முக்கு போயிட்டு வெயிட் ட்ரைனிங் செய்யணும். பிகினர்ஸ் கெயின்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஜிம்முக்கு போய் நம்ம ஒர்க் அவுட் செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா, நம்ம சூப்பராக செஞ்சாலும் சரி சுமாராக செஞ்சாலும் சரி, ஃபஸ்ட்டு டைம் இந்த மசில்ஸ் அந்த வேலையெல்லாம் செய்யுது அப்படின்றதுனால கொஞ்சம் வேகமாக வளரும். பார்க்குறவங்களாம், ஏ என்ன மச்சான் ஜிம் போறியா, சூப்பராக இருக்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ரிசல்ட்ஸை மேலும் மெருகேற்றுறதுக்கு என்ன செய்யணும், மசில்ஸு எதனால் ஆயிருக்கு, ப்ரோட்டீன், ஓகேவா, அந்த ப்ரோட்டீனு உங்கள் சாப்பாட்டில் இருக்கிறத விட நீங்கள் ஜாஸ்தி பண்ணிவிட்டு ஒர்க் அவுட்டை வாரத்துக்கு 5-6 வாட்டி ரெகுலராக பண்ணிங்க அப்படின்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடி சூப்பராக தெரிய ஆரம்பிச்சிடும். அடுத்தபடியாக இந்த குண்டா இருக்கிற பையன் இருக்கார் தெரியுமா, இவரும் ஜிம்முக்கு போக ஆரம்பித்த உடனே இந்த பிகினர்ஸ் கெயின்ஸ் அப்படின்றது தெரிய போகுது. கரெக்ட், இவருக்கு வெறும் மசில் கெயின் பண்ணால் மட்டும் வெளில தெரிய போகிறதில்ல, ஏன்னா அவ்வளவு ஃபேட் சேர்த்து வச்சுருக்காரு. இப்போ இவர் என்ன பண்ணணும், சாப்பாட்டில் ப்ரோட்டீனை இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்ப்பா இவரையும் ப்ரோட்டீன் இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறீங்க, ஏன்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன, இங்கே 24 மணி நேரம் தூங்கினாலும் உங்களோட மசில்ஸ் இருக்குது தெரியுமா, அது உயிர் வாழறதுக்காக எனர்ஜியை செலவழிச்சுக்கிட்டே இருக்கும். ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலும் மசில் கெயின் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம். இவரோட ஃபஸ்ட்டு ஃபோக்கஸும் மசில் கெயினாக இருக்கணும். ஆனால் மசில் கெயின் பண்ணது வெளில தெரியணும் அப்படின்னா என்ன ஆகணும், ஃபேட்டும் குறையணும் இல்லையா. ஸோ இந்த ஃபேட்டை குறைக்கிறதுக்காக இவர் ஒரு 20-30 நிமிஷம் கார்டியோ பயிற்சியும் தொடங்கணும். இதை தவிர அவரோட உணவில் கொஞ்சம் கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணணும். இந்த 3 கேட்டகரி ஆளுங்களுமே ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுறது நல்லது. 3வது கேண்டிடேட் ஸ்கினி ஃபேட்டுக்கு, இவரை தான் ஜிம்மில் போனால் போட்டு நார் அடிப்பாங்க. அப்பா ஸ்கினி ஃபேட்டாக இருக்கியா, ஓகே அப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஃபேட் எல்லாத்தையும் கரைச்சி உடம்பை இறுக்கிடலாம், அதுக்கப்புறமா மசில் பில்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. ஒரு ப்ரொஃபஷனல் பாடி பில்டர் கான்டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிற கட்டிங் டயட் மாதிரி கார்போஹைட்ரேட்டே கொடுக்காம, அப்படியே ஃபேட்டையும் கொடுக்காம, வெறும் ப்ரோட்டீனை கொடுத்துட்டு கார்டியோ பண்ணுன்னு இவரோட வாழ்க்கையே வீணடிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஸ்கின்னி ஃபேட்டாக இருக்கிறவங்க உண்மையிலேயே என்ன செய்யணும், உங்கள் உடம்பில் மசில் மாஸ் அப்படின்றது கம்மியாக இருக்குது, அதனால் உங்கள் ஃபேட் மாஸ் ஜாஸ்தியாக தெரியுது. நீங்கள் உங்கள் மசில் மாஸை ஏற்றினீங்க அப்படின்னாலே ப்ரொபோஷ்னலாக உங்கள் ஃபேட்டு கம்மியாக தெரிய ஆரம்பிச்சிடும். மசில்ஸ் பெருசாக ஆக உங்களோட ஸ்கின்னும் டைட்டாக ஆகும். ஃபேட் லாஸ் டயட் இல்லை, மசில் கெயின் பண்ணுறதுக்கான ஒர்க் அவுட், அண்ட் கூடவே உங்கள் சாப்பாட்டில் ப்ரோட்டீனோட அளவை எவ்வளவுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ வேகமாக ரிசல்ட்ஸ் தெரிய போகுது. ஆரம்பிக்கும் போது பல்கிங் ஆர் கட்டிங்னு பேசுனா பல்கிங் கட்டிங்கை பற்றியே பேசலையே. ஃபேக்ட் ஆஃப் த மேட்டர் என்ன, பாதி பேர் ஜிம்முக்கு போகும்போது 10 கிலோ கெயின் பண்ணியே உன்னோட ஃபேட்டை மசிலாக கன்வெர்ட் பண்ணலாம், நல்லா கெயின் பண்ணிட்டு அப்புறம் ஃபேட்டை குறைச்சேன்னா மஸ்குலராக தெரிவேன், இந்த மாதிரி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ண பல டெர்மினாலஜிஸ் ஜிம்மில் யூஸ் பண்ணுவாங்க. உங்களோட உடம்பு சைஸை பெருசாக்கணும் அப்படின்னாலும் சரி, மஸ்குலராக தெரியணும் அப்படின்னாலும் சரி, உங்களோட லுக்ஸ் என்றைக்குமே சூப்பராக இருக்கணும் அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு முக்கியமாக தேவை என்ன, உங்களோட மசில்ஸ். ஸோ ஒரு ஜிம்முக்கு போகும்போது வெயிட் ட்ரைனிங் செய்யும்போது என்றைக்குமே மசில்ஸை கெயின் பண்ணுறதுக்கான ஒர்க் அவுட்டை பண்ணணும். உங்களோட பாடி டைப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களோட உணவு திட்டம். ஒரு நார்மலான ஆளாக இருக்கீங்க அப்படின்னா ப்ரோட்டீனை இன்க்ரீஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட்ஸ் வரப்போகுது. இதே நீங்கள் ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்க, ப்ரோட்டீனோட சேர்த்து கொஞ்சம் கார்போஹைட்ரேட்டும் இன்க்ரீஸ் பண்ணும்போது ரிசல்ட்ஸ் வரப்போகுது. குண்டாக இருக்கீங்க, கார்போஹைட்ரேட்ஸை குறைச்சிட்டு ப்ரோட்டீனை இன்க்ரீஸ் பண்ணும்போது ரிசல்ட்ஸ் வரப்போகுது. ஸ்கினி ஃபேட்டாக இருக்கீங்க அப்படின்னா ப்ரோட்டீனை இன்க்ரீஸ் பண்ணி ஒர்க் அவுட்டை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணாலே போதும். உங்கள் பாடிக்கு ஏற்ற மாதிரி உணவில் கார்போஹைட்ரேட்டையும் ப்ரோட்டீனையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பியோர் மசிலாக கெயின் பண்ணீங்க, இந்த 10 கிலோ ஏற்றி 8 கிலோ குறைக்கிறது, 10 கிலோ ஏற்றி 10 கிலோ குறைக்கிறது அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன்லாம் இருக்கவே இருக்காது. பல்கிங் கட்டிங் அப்படின்ற கான்செப்டை உங்கள் மனசுலேருந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு மசில் கெயின் அண்ட் ஃபேட் லாஸ் அப்படின்ற இந்த ரெண்டு விஷயத்தை முக்கியமாக உங்கள் மனசில் ஏற்றிக்கிட்டீங்க அப்படின்னா எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஷேப்பில் இருப்பீங்க. இப்போ நிறைய பாடி பில்டர்ஸை பார்க்குறோம்ல, நான் ஆஃப் சீசன்ப்பா அதான் குண்டாயிட்டேன் பல்க் பண்ணிட்டு இருக்கிறேன், பார்க்கறதுக்கு கன்றாவியாக இருப்பாங்க. என்னோட கிளைண்ட்ஸாக இருந்தாலும் சரி, என்னோட சேனல் வியூவர்ஸாக இருந்தாலும் சரி, எப்போவுமே பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஷேப்லையும்
நல்ல ஹெல்த்தோடையும் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை தரம் அப்படின்றது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ பல்கிங் கட்டிங் அப்படின்ற கன்ஃபியூஷனை விட்டுட்டு மசில் கெயின் அண்ட் ஃபேட் லாஸுக்கு ஸ்விட்ச் ஆகுங்க. உங்கள் கோலுக்கு பக்கத்தில் ரீச் ஆக முடியும். அதே சமயம் உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவலும் நல்லாயிருக்கும். அது உங்களோட படிப்பாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி இமேஜாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ் அண்ட் ஒரு பாடி பில்டிங்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே உங்கள் கான்ஃபிடென்ஸ் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு உங்கள் மனசில் ஃபிட்னஸ், நியூட்ரிஷன், ஹெல்த்தை பற்றி எந்த கேள்வி இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்கள் எல்லாருக்கும் பதில் தரத்துக்கும் முக்கியமான கேள்விகளுக்கு வீடியோ செய்கிறதுக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். திஸ் இஸ் யோர் பிக்லி, ஓவர் அண்ட் அவுட்.